அதற்காகவென்றே ஆழ்வார்க்கடியார் உரத்த சத்தம் போட்டு பாடினார் போலும். செம்பியன் மாதேவி அவரை தம் அருகில் அழைத்து வரச் செய்தார். ஆழ்வார்க்கடியார் அடக்க ஒடுக்கத்துடன் வந்து நின்றார். திருமலை, சில நாட்களாக உன்னை காணோமே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தாயோ என்று கேட்டார். ஆம் தாயே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தேன். திருப்பதி, காஞ்சி, வீரநாராயணபுரம் முதலிய பல க்ஷேத்திரங்களை தரிசித்தேன். சென்ற இடங்களிலெல்லாம் பல விந்தைகளைக் கண்டும் கேட்டும் வந்தேன். அரண்மனைக்கு நாளைக்கு வந்து யாத்திரையில் கண்டு கேட்ட விந்தைகளை சொல்லு. இல்லை அம்மா, இன்றிரவு மறுபடியும் நான் புறப்பட வேண்டும். அப்படியானால் இன்று மாலையே வந்துவிட்டு போ. வருகிறேன் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம்.